good morning. This is அவலா எதிர்பார்த்துக்கிட்டிருக்கக்கூடிய பிப்ரவரியில் கனமழை தமிழகத்தில் வாய்ப்புள்ள மாவட்டங்கள் என்னென்ன? மழை கனமழை வருமா? இந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், சொல்றேன். இதுக்கு முன்னாடி இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை, அஃபிஷியல் அப்டேட். ப்ளீஸ் வாட்ச் ஐஎம்டி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பிப்ரவரியில் கனமழை தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் என்னென்ன, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் இன்னைக்கே பண்ணுங்க, இப்பவே பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட் அண்ட் கெட் டெய்லி இன்ஸ்டன்ட் வெதர் அப்டேட்ஸ் ஃப்ரம் மை ரெயின் ஸ்டுடியோ. இன்னைக்கே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கெட் கனெக்டட். டெய்லி என்னுடைய வானிலை அறிக்கைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறது விண்டி மேப். இந்த விண்டி மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 29ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி காலகட்டம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான வானிலை புகைப்படம், ஐ மீன் வானிலை வடிவம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு சர்க்குலேஷன் காட்டியிருக்கேன். இந்த சர்க்குலேஷன் இப்போ 26ஆம் தேதி இங்கே இருக்கு. ஸோ இது வரும் நாட்களில் இங்கே மூவ் ஆகும் பொழுது இந்த இடத்துல, இது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். ஸோ இப்படி வரும் பொழுது இதனுடைய காரணமாக இந்த கிழக்கத்திய காற்று, திஸ் ஈஸ்டர்லை விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஈரப்பதம் மிக்க கிழக்கத்திய காற்று தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும். அப்போ என்ன ஆகும்னா, ஈரமிக்க காற்று வரும் பொழுது இங்கே உங்களுக்கு மழை மேகங்கள் கடல் வழிய உருவாகி ப்ளஸ் இன்டீரியர்ஸ்லேயும் கடலோர மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யும். ஸோ முதல்ல கடலோர மாவட்டங்கள் 29-30ஆம் தேதியில் மழை பெய்யும். 29-30ஆம் தேதியில் லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் கடலோர மாவட்டங்கள் சில இடங்கள்லையும், தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள் சில இடங்கள்லையும், திருநெல்வேலி மாவட்டங்கள் சில இடங்கள்லையும் பரவலாக இல்லை, ஒரு சில இடங்களில் கனமழை வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மழை வாய்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி வரலையும் அண்ட் டெல்டா மாவட்டங்கள் ஆன வேதாரண்யம், காரைக்குடி, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி, தொண்டி இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், வால்பாறை, நீலகிரி, கொடைக்கானல் ஆகிய மாவட்டங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரம், அல்லப்புழா அண்ட் காட் ஏரியாஸ் ஆஃப் வயநாடு இந்த ஏரியாக்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்க அந்த கிழக்கத்திய காற்றை பற்றி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஜிஎஃப்எஸ் சென்சபிள் மாடலுடைய ஒரு வானிலை படிவம். இதை பார்த்தீங்கன்னா கிளியர் தெரியும், நான் கோயிட்டு காட்டினேன் இல்லையா முன்னாடி படத்தில், அந்த காற்றழுத்த சுழற்சி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய அப்பர் லெவல் சர்க்குலேஷன் இங்கே இருக்கும். ஸோ இதனுடைய காற்று இந்த பக்கமாக இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஈஸ்டர்லி விண்ட்ஸ் தமிழ்நாடு பக்கமாக திருப்புது. ஸோ அப்போது இந்த இடத்துல மழை பெய்கிறது, அதுதான் இந்த புகைப்படம் உங்களுக்கு காட்டுறது. இது 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான வானிலை படிவம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சென்னைக்கு மழை வருமா அப்படின்னா, சென்னை முதல் பாண்டிச்சேரி வரை மழை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் 5500 அடி உயரம், அதாவது இந்த மேற்கத்திய கலக்கம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிறது இது மூவ் ஆகிட்டு இருக்கும். இதனால் இங்கே ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன் ஒன்று இருக்குது.
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடைக்காற்று அதாவது ட்ரை விண்ட்ஸு மூவிங் அப் டு பாண்டிச்சேரி லேட்டிடியூடு. இப்போ வரக்கூடிய மழை பாண்டிச்சேரி கீழிருந்து தென் தமிழக கடற்கரை தென் தமிழகம் வரலையும் தான் மழை பெய்ய போகிறது, இன்டீரியர்ஸில் மழை பெய்ய போகிறது. ஆனால் இங்கே சென்னையில் மழை சாத்தியக்கூறுகள் 98% இல்லை. வந்தாலும் உங்களுக்கு மிகமூட்டத்துடன் இருக்கும். ஒரு சில இடங்களில் தூறல் சாரல் ரோட்டை நினைக்கும் மழை தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அண்ட் சென்ட்ரல் இந்தியா பொறுத்தவரையிலையும் நீங்கள் நல்லா பார்க்கலாம், கரண்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸ் ஃபாக், இந்த இடம் வந்து டென்ஸ் ஃபாக் இருக்கு, பனிமூட்டம் அண்ட் விசிபிலிட்டி இஸ் வெரி புவர் இன் திஸ் ஏரியாஸ். டெல்லி, வெஸ்டர்ன் யூபி, பீகார், இந்த மாவட்டங்கள், உத்தராகண்ட், இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேட்சி ரெயின்ஃபால் ஏரியாஸ் இன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்குது. அண்ட் லே இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர் -8.5லேருந்து சில இடங்களில் -22-27 வரலையும் கூட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு இருக்கும். சென்னை குளிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய மினிமம் டெம்பரேச்சர் 31.5 டிகிரி மேக்சிமம் ஆகும், குறைந்தது 23-21 டிகிரி ஆகவும் இருக்கக்கூடும். ஸோ வரும் காலங்களில் மழை, கனமழை பொறுத்தவரை தமிழக தென் தமிழக கடற்கரையோரங்கள், இன்டீரியர் தமிழ்நாடுல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த மழை பெய்யுது? பருவமழை முடிஞ்சு போச்சு. ஆமாம், பருவமழை முடிந்து விட்டது. ஆனால் உங்களுக்கு கிழக்கு அதாவது இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால ஈஸ்டர்லி விண்ட்ஸ் இந்த கிழக்கத்திய காற்று ஊடுருவல் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களில் மழை பெய்யுது. இது இந்த மழை பெஞ்சதே இல்லை, நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முந்தின ஆண்டுகளில் இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு. 1984 150.4 ஆவரேஜில் நம்மளுக்கு எம்எம் வந்து மழை பெஞ்சிருக்கு. அண்ட் கடைசியாக 2002லேயும் கூட பிப்ரவரி மாதத்தில் கனமழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில். ஸோ அது மாதிரியானது தான். ஸோ பல வருடங்களுக்கு ஒரு முறை இது மாதிரி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம்தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஹிஸ்ட்ரிஸ் டெஃபினெட்லி வில் ரிப்பீட் ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகைன் மீன் ஒன்ஸ் மோர் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயிகளுக்கு 29ஆம் தேதி வரலையும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே உங்களுடைய பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. இதுக்கப்புறமா உங்களுக்கு 5ஆம் தேதி வரலும் மழை இருக்க விட்டுவிட்டு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், ஐ தேங்க்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து இருந்தால் இமீடியட்டாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் மீ அட் ஆல் டைம்ஸ் டு கெட் இன்ஸ்டன்ட் வெதர் அப்டேட்ஸ் ஆன் எவ்ரி டே. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.